பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானத்துக்கு ஆதாரமாக 1 யோவான் 3:2 தியானிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be. But we know that when He is revealed, we shall be like Him, for we shall see Him as He is. பாருங்கள், நம்முடைய தேவன் இந்த பூமியிலே மனுஷனாய் உலாவி இயேசு என்ற பெயரில் தமது வார்த்தையை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து, 3 உயிரோடு எழுந்து நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த இயேசு ரட்சகர் பாடுகள் பட்டு மரித்து 3 உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்ற பின்பு மறுபடியும் அவர் திரும்ப வருவார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கூட அவருக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழ்கிற அவருடைய சொந்த பிள்ளைகள், அவருடைய எதிர்காலம், அவர்கள் இயேசுவை மறுபடியும் வரும்பொழுது சந்திப்பார்களாம், தரிசிப்பார்களாம், அவரை போல சாயலை பெற்றுக் கொள்வார்களாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறார். இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி வரும் நாளிலே இயேசுவின் வருகையிலே நாம் அவரை தரிசிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை நிச்சயம் நமக்கு கொடுக்க போகிறார். அதை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு கூட கர்த்தர் அதைத்தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் முதலாம் முறை பூமியில் வந்தது உண்மை, இரட்சகராய் வந்தது உண்மை, எனக்காக இரத்தத்தை சிந்தினது உண்மை, எனக்காக மரித்து 3 உயிரோடு எழுந்தது உண்மை. ஆனால் இப்பொழுதோ ராஜாதி ராஜனாய் நீர் மேகங்களுடனே வரப்போகிறீர். அந்த நாளுக்காய் நான் ஆயத்தமாய் காத்திருக்க உம்மை தரிசிக்கும் ஒரு பாக்கியத்தை எனக்கு தாருமாண்டவரே. நிச்சயம் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை மனதார துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த பரலோக பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேத வார்த்தைக்காய், வேதத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை நீர் கொடுத்த கணக்கில்லாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் அதன் கிரீடமாக நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிறீரே. உம்முடைய வருகையிலே உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த நாள் மட்டும் நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மையோடு வாழ்ந்து உம்மை தரிசிக்கும் சக்தி படைத்தவர்களாய் எங்களை மாற்றும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்மை தரிசிக்க உம்முடைய வருகையில் உம்மை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை தாரும். அதற்கு வேண்டிய பரிசுத்தம், அதற்கு வேண்டிய ஆயத்தத்தை, அன்பை எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.